லக்ன பாவம் கொஞ்சம் வீக்கா போச்சு இல்லையா, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு கோட்டீஸ்வரா தான் கோடிக்கு மேல இருக்குல்ல சார் சொத்து, ஒன் க்ரோர் மேலதான். சந்தோஷமா இருக்காரு, பணம் வராது. அதாவது குரு சுக்கிரன் ரெண்டு கிரகம் தான் சார் பணத்துக்கு அதிபதி, பணத்துக்கு அதிபதி சொல்றோம் இல்லையா. அதுல குரு அப்படிங்கிறது ஒயிட் மணி சார், சுக்கிரன் அப்படிங்கிறது யார் யார் ஜாதகத்துல இந்த குருவும் சுக்கிரனும் 2, 4, 6, 10 தொடர்புடுறதோ அவங்க கிட்ட பிளாக் மணியும் இருக்கும் ஒயிட் மணியும் இருக்கும். தேவைக்கு அதிகமாகவே நல்ல கேஷா கேஷ் ஹேண்ட்லிங்காகவே ஒரு 20 lakhs 50 lakhs அப்படிங்கிறது கையில் அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூட அமைப்பாக இருக்கும். இப்போ இவர் ஜாதகத்தில் நிறைய பிளானட் நல்லா தான் இருக்கு, ஆனால் பணத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கிரனும் காலி ஆகிட்டார், அதுதான் மைனஸ் பாயிண்ட். ஆனால் இருந்தாலும் கூட இவருக்கு வந்து 2வது பாவம் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சுக்கரதசை முன்னாடி வரைக்கும், சுக்கரதசை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், சுக்கரதசை 2007 நடந்தது இல்லையா, 2007 முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு கையில வந்து நல்ல பணப்புழக்கம் இருந்து இருக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பார். சுக்கர தசை வந்த உடனே பார்த்தீங்கன்னா கையிலேருந்து எடுத்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். இந்த குரு சுக்கரன் மட்டும் நடந்தால் இன்னும் நடந்திருப்பார் சார், அதான் சார் ஆக்சுவலாக மொத்தத்தில் நல்ல யோகமான ஜாதகம் தான், கொஞ்சம் வீச்சான ஜாதகம் இல்லை. இந்த சுக்கரதசை கொஞ்சம் லேட்டாக வந்தால் நல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பிறக்கும் போது என்ன தசை பிறந்திருக்கார் சார், சனி தசை, அது 4-10 ஓகேங்களா. ஒரு பெரும்பாலும் குழந்தைகள் ஆ சரிங்க சார், டைம் ஆச்சு சரிங்க.